ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் இதோட இக்கோ சிஸ்டம் கீழே வர டிஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரான்சாக்ஷன் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சில இக்கோ சிஸ்டமில் தனியாக ஏர்ட்ராப்பும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபௌசட் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இவங்களோட அஃபீஷியல் சைட்டில் ஒராலையும் ஃபௌசட் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கிட்காயின் ஸ்கோர் வந்து 25 மேலே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆல்ட்ரா நம்ம எப்படி ஃபௌசட் கிளைம் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நிறைய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட முடியாத டைமில் கூட நம்ம டெலகிராம் சேனல்ஸில் அப்டேட் எல்லாமே வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் கேளுங்கள், கிளியர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது, அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு உங்களோட ஐபி அட்ரஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஃபௌசட் கிளைம் பண்ணுறதுக்கு ஓகேஎக்ஸ் ஆப் தேவைப்படும். ஸோ அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜில் போகும். டெலகிராமில் ஓகேஎக்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜில் போகும். இதில் ஃபஸ்ட்டு ஃபௌசட் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற பார்த்துலாம். இதில் ரெண்டாவது ஸ்டோரி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது கிளைம் ஃபௌசட் அப்படின்ற மாதிரி ட்ரேடிங் பாட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பாட் கேட்கும், ஸ்டார்ட் எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் ஆப்ஷனில் ஸ்லாஷ் ஸ்டார்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபௌசட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் எந்தெந்த ஃபௌசட் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். 24 hours ஒன்ஸ் தான், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டோரி நமக்கு தேவை. இப்போ ஸ்டோரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிக்சரில் கொடுத்துருக்கதை நம்ம கீழே டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக ரெண்டாம் நம்பர் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம வேலட் அட்ரஸை போட சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலட் அட்ரஸை உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா அகைன் டெலகிராம் பேஜ் வந்துடுங்க. வந்துட்டு இந்த மெசேஜ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபௌசட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் உங்கள் வேலெட்டில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கும், ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்வப் மூலமாக ஃபௌசட் கிளைம் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் ரிக்வஸ்ட்டும் கேட்கும். ஸோ சைன்இன்னும் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் லைட்டாக ஸ்வைப் டவுன் பண்ணி கீழே வாங்க. ஸ்வைப் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபௌசட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் 0.01 IP அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக ஓகேஎக்ஸ் மூலமாக எப்படி கிளைம் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஓகேஎக்ஸ் ஆப் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஓகேஎக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் டிஸ்பிளேல எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். காமிச்சிட்டு வேலட் செக்ஷனில் போயிட்டு எந்த வேலெட்டில் நீங்கள் டெஸ்ட்நெட் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கவருக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கவருக்கு கீழே சர்ச் பார் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஃபௌசட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஃபௌசட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவதாக ஓகேஎக்ஸ் ஃபௌசட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதிலே நம்ம நிறையா ஃபௌசட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஆப் மூலமாக இல்லை வெப்சைட் மூலமாக கேட்குது. ஸோ ஆப் மூலமாக பண்ணுங்கள். வெப்சைட் வந்து நமக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ இதில் ஃபௌசட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஐபி ஃபௌசட் இருக்கா? ஸோ இதில் நிறைய ஃபௌசட் இருக்கும், நமக்கு இப்போ ஐபி தேவை. ஸோ ஐபி ஃபௌசட் கிளைம் அப்படின்றத கொடுங்க. கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வேலெட் கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணியாச்சு. வேலெட்டில் வந்து 10 USDT மேலே இருக்கணும் உங்களுக்கு இந்த வேலெட்டில், ஓகேங்களா? ஸோ எந்த அமௌண்ட் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் 10 USDT மேலே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஸ்டோரியை வந்து ஃபாலோ பண்ணிய சொல்லியிருப்பாங்க ட்விட்டரில். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்வீட் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அவங்க சொல்லியிருக்க ட்விட்டரையும் போட்டுருங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபௌசட் கிளைம் ஆப்ஷன் வந்து கீழே வந்து எனேபிள் ஆகும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்காது. நம்ம இந்த ரெண்டு டாஸ்க் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை முடிச்சால் தான் நமக்கு எனேபிள் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு 10 USDT ஏதாவது ஒரு காயின்ஸை வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபௌசட் கிளைம் பண்ணுற டைமில், ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்விட்டர் அவங்க சொல்லியிருக்க டாஸ்க் வந்து போஸ்ட் பண்ணும். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கீழே கிளைம் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ கிளைம் அப்படின்றத கொடுங்க. கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப் டவுன் ஆரோலாம் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆரோக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கீழே கார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு இது மாதிரி எந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணி முடிச்சிட்டேன்.
முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே கிளைம் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் கிளைம்டு அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஃபவுசர் கிளைம் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து டாஸ்க் பேஜ்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபவுசெட்லாம் ஒன்றா கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம டாஸ்க் பேஜ் போயிடலாம். ஃபஸ்ட் வந்து இப்போ டாஸ்க் வந்து டோக்கன் ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரி ஹண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட வேலெட் கனெக்டை பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா. ஸோ டாப் சைடில் மேலே வேலெட் கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா. ஃப்ரம்ல வந்து யூபே அப்படின்ற மாதிரி இருக்குது, அதில் வந்து ஐபி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டூவில் வந்து ஏதாவது ஒரு காயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, அதை எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு காயினாக மாற்றி ஸ்வாப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் வந்து யூஎஸ்டிசியாக மாற்றுறேன்னா ஐபி, அதுக்கப்புறம் யூஎஸ்டிசிலேருந்து வேறு ஏதாவது காயின் அந்த மாதிரி மாற்றி ஸ்வாப் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ ஸ்வாப் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும், ஸோ கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் மீட்டாக மாஸ்கில் கேட்கும், ஸோ அந்த ஒரு ட்ரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் அப்படின்னா ஸ்வாப் சப்மிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெரிஃபை ஆகிடும், ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் ஸ்வாப் எல்லாம் கண்டினியூஸாக பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக மின்ட் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் ரேம் அப்படின்ற மாதிரி போகும், ஓகேங்களா. ஸோ கலர் என்எஃப்டி, சாரி ஒன் ரேம் இல்லை, கலர் என்எஃப்டி இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ட் வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணி வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்எஃப்டி லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு என்எஃப்டியை வந்து மின்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் மின்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மின்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கேட்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஃபீஸையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மின்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. அவ்வளோதான் மின்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நமக்கு அடுத்து என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கும் அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் யுவர் என்எஃப்டி அப்படின்ற மாதிரி இருக்கா, ஸோ அதில் போயிட்டு நம்ம என்எஃப்டி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாஸ்க் எல்லாமே ஒன்று ஒன்றா கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து இப்போ வந்து மின்ட் அந்த ட்ரேட் என்எஃப்டி அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஆகும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன். அப்படி இல்லை நான் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மின்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதும் வந்துருச்சு, ஓகேங்களா. இதில் லெஃப்ட் சைடில் டாப்பில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பேட் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த மின்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அப்டேட் வரும்போது நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு டாஸ்க்கு அப்படின்றத சொல்லிட்டேன், ஸோ இதை பார்த்து எல்லாருமே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த வெப்சைட்லேயே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பேட் அப்புறமா குவெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் போகும். இதில் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இது வந்து மஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க ரீட்வீட்டு ட்விட்டு லைக்கு கமெண்ட் எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, ஓகேங்களா. தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் சேனலில் இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக மூணாவதாக ஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஸோ இப்போ அந்த ஸ்டேக் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேரியோ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து கனெக்ட் வேலெட் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட வேலெட்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் வேலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஃப்ரம் ஐபி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்டேக் ஆப்ஷன் எனேபிள் ஆகும், ஸோ இப்போ ஸ்டேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒன்ஸ் ஸ்டேக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த காயின்ஸுக்கு வந்து அப்ரூவல் ரிக்வெஸ்ட் கேட்கும், ஓகேங்களா. ஸோ அந்த அப்ரூவல் ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. ஸ்டேக்கடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் ஸ்டேக்கடு சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் அன்ஸ்டேக் அப்படின்ற ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்ஸ்டேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அன்ஸ்டேக் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் வேரியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம இப்போ ஸ்டேக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து அன்ஸ்டேக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ பாதி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அன்ஸ்டேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அன்ஸ்டேக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலெட்டில் வந்து ஒரு அப்ரூவல் கேட்கும், ஸோ அந்த ஒரு அப்ரூவலையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அன்ஸ்டேக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா விட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா மேலேயே, அந்த விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து நமக்கு லோட் ஆகிறதுக்கு அப் டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா நம்ம அன்ஸ்டேக் பண்ணது அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க, இல்லைனா லேட்டராக நீங்கள் ட்ரை பண்ணி அன்ஸ்டேக் அப்படின்றத கிளிக் விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணி விட்ரா கொடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்ததாக ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அன்லீஸ் ப்ரோட்டோக்கால் இதுலேயும் நமக்கு ஃபியூச்சரில் தனியாக ஏர்ட்ராப்பும் இருக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இவங்க வந்து பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ
இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் வேலட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே டாப் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட், மார்க்கெட், குவஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபவுசட்டில் வந்துருங்க. ஃபவுசட்டில் ஐபி ஃபவுசட்டில் வந்து நம்மளால் நார்மலாக இதில் கிளைம் பண்ண முடியாது, கிட்காயின் ஸ்கோர் தேவைப்படும். ஸோ அதனால் மற்ற ஃபவுசட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளைம் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபவுசட் வந்து கிளைம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதில் கீழே நிறையா ஃபவுசட்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக கிளைம் கொடுத்து நீங்கள் வேலெட்டில் அப்ரூவல் கொடுத்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஃபவுசட்டையும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்லா ஃபவுசட்டையும் கிளைம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் குவஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ட்விட்டர் அப்புறம் டிஸ்கார்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லைக் ரீட்வீட் மாதிரி சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நமக்கு சம் என்எஃப்டிஸ் மீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த என்எஃப்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் லெட்டர் ஷோ ஆகும். ஸோ உங்களோட ரெஃபரல் லெட்டர்ஸும் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக கீழே ஹூக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஹூக் வாங்க. அது வந்து இப்போ அப்டேட்டில் இல்லை. ஸோ அப்டேட் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக மார்க்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மார்க்கெட்ஸில் வாங்க. இதில் நிறைய பேர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு காயினை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ராப்ட் பிடிசி செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து கீழே சப்ளை பாரோ இருக்குது பார்த்தீங்களா, சப்ளை கிளிக் பண்ணுங்கள். சப்ளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ராப்டி பிடிசி நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்ரூவ் அப்படின்றத கொடுங்க. அப்ரூவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு அப்ரூவல் ரிக்வஸ்ட் கேட்கும். ஸோ அந்த அப்ரூவல் ரிக்வஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக சப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து ரெண்டாவதாக எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ளை அப்படின்றத கொடுங்க. சப்ளை அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அடுத்ததாகவும் நமக்கு வேலெட்டில் ஒரு வந்து ரிக்வஸ்ட் கேட்கும், ட்ரான்சாக்ஷன் ரிக்வஸ்ட். அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அப்படின்னா அப் டு ஒரு 30 seconds வரைக்கும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக நம்ம இப்போ சப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக பாரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாரோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் கேட்பாங்க. அதில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை போடுங்க. ஓகேங்களா? டெஸ்ட்நெட்டாக இருந்தாலும் பாரோவில் ஸ்மால் போடுங்க. ஸோ பாரோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீட்டா மாஸ்கில் ஒரு வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ சப்ளையும் பண்ணிட்டோம், பாரவும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க சொல்லியிருந்த டாஸ்க் நம்ம ஓரளவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்துருங்க. டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளை பாரோ பண்ணது எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் ஷோ பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன காயின் சப்ளை பாரோ பண்ணமோ அந்த காயினில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை அப்புறம் விட்ரா அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ விட்ரா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்ளை பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பாரோ பண்ணதை விட கம்மியான அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதில் கம்மியான அமௌண்ட்டை போட்டு விட்ரா பிடிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீட்டா மாஸ்கில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஒரு அப்ரூவலையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்ளை பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து விட்ரா ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ளை பாரோ விட்ரா பண்ணியாச்சு. இப்போ பாரோ பண்ணதை வந்து நம்ம ரீபே பண்ணணும்ல. ஸோ இப்போ பாரோ அப்படின்றத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரீபே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீபே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமமே ரீபே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ரூவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அகைன் ரீபே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீபே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ரீபே அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் மீட்டா மாஸ்கில் ஒரு ட்ரான்சாக்ஷன் பேஜுக்கு வந்து நமக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ட்ரான்சாக்ஷனை இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீபே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கோ எல்லா டாஸ்க்குமே பண்ணிவிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு காயின்லேயே மாற்றி மாற்றி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்டோரியில் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கு யூஸ் ஆகும். சேம் டைமில் அன்லீஸ்லையும் ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அன்லீஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸோ இதில் இருக்க குவஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் ரேங்க் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் போர்டு அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆறாவதாக இருக்க அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் போர்டு பேஜ்குள்ளே போகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம லேயர் 3 வந்து நிறையா டாஸ்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதுவும் பார்க்க லேயர் 3 மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ லேயர் 3 மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து எப்படின்னு பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எல்லா டாஸ்க்கும் நம்ம கொடுத்துருப்பாங்க, அது ஒன் பை ஒன்னாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டை
வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை சைன்இன் ரிக்வஸ்ட் கேட்பாங்க, ஸோ அதையும் சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து குவஸ்ட் எல்லாமே லேயர் 3 மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடியை போட்டுட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஓடிபியை நீங்கள் போட்டு வெரிஃபை கோட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், லேயர் 3 மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் குவஸ்டில் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்வாப் அட் ஸ்டோரி ஹண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பண்ணியிருப்போம், ஸோ வெரிஃபை கொடுத்துருங்க. ஓகேங்களா, வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் க்வெஸ்டின் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி லேயர் 3 மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா 70 SUPR அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி வரிசையாக நீங்கள் ஒரு ஒரு க்வெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் லேயர் 3 மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஒரு க்வெஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், டெய்லி ஸ்ட்ரீக். ஓகேங்களா, ஸோ ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு மேலே டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸ்ட்ரீக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கேட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு டு ஃபீட் மீ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, அதில் வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க அந்த எஜ் வரைக்கும். ஓகேங்களா, பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்ட்ரீக் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டெய்லி ஸ்ட்ரீக் பண்ணுங்கள், அப்புறம் டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஒரு டாஸ்க் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த சூப்பர் போர்டு இந்த ஒரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த டாஸ்க் போயிடலாம். அடுத்ததாக சேனலில் பைப்பரெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைப்பரெக்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதில் கொடுத்துட்டு உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்வாப்பு அப்புறம் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது அந்த மாதிரி டாஸ்க்கெலாம் தான் பண்ண போகிறோம். ஸ்வாப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஐபிலேருந்து பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு காயின்லேருந்து தான் மாற்றி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஸ்வாப் வந்து ஐபி டோக்கன் செலக்ட் பண்ணிக்கிறேன். டூவில் வந்து ஏதாவது ஒரு டோக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, சாரி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீட்டா வேலெட்டில் வந்து ஒரு அப்ரூவல் கேட்கும். ஓகேங்களா, அந்த அப்ரூவலை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஓகேங்களா, அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அப் டு ஒரு 30 seconds வந்து நமக்கு இந்த ஒரு ஸ்வாப் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதில் பூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பூல்ஸ் ஃபாசட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபாசட்டில் வந்து இதுலேயும் நம்ம ஒரு ஒரு ஃபாசட்டாக கிளைம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கிளைம் பண்ண பண்ண ஒரு ஒரு ஃபாசட்டுக்கும் நமக்கு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், நமக்கு இதில் கொடுத்துருக்க எல்லா டெஸ்ட்நெட் ஃபாசட்ஸும் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஃபாசட்டையும் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆட் லிக்விடிட்டி அப்படின்றது ஏதாவது ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்ககிட்ட இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை வந்து ரெண்டாவது பேரில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ராப் பிடிசி அப்புறம் யூஎஸ்டிடி போட்டிருக்கோமா, ரெண்டுக்கும் நமக்கு அப்ரூவல் கேட்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கேட்கும். ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ரெண்டுக்கும் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட்டும் கேட்கும். ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் டிரான்சாக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்வாப் இருந்த இடத்துல, ஸோ லிக்விடிட்டி இருந்த இடத்துல அது வந்து சக்சிடட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான், நம்ம லிக்விடிட்டி போலும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு பேரில் நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அடுத்ததாக பொசிஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே 0% அப்படின்ற மாதிரி காமிக்குதா, அதை வந்து சென்ட்ராக இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50% 70% வந்து ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஒரு 50% 70% போட்டுட்டு ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேயும் ஒரு அப்ரூவல் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ அப்ரூவ் கொடுத்துருங்க. அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுலேயும் நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த பொசிஷன் வேல்யூ உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு இது ஷோ ஆகும். ஓகேங்களா, ஒரு 5-10 minutes அப்புறம் நீங்கள் அகைன் கூட
இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். நமக்கு முன்னாடி இந்த பேலன்ஸும் இப்போ இருக்க பேலன்ஸும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம வந்து இந்த பைப்பர் எக்ஸ் இந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதுதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னொரு பார்ட் இருக்குது, ஸோ அடுத்த பார்ட்டை நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் போடுற ஒரு சின்ன சின்ன லைக் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அடுத்ததான் வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.